ஆயுதம் தாங்கி போரிட்ட அத்தனை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் போராளிகள் அனைவருமே தமிழீழ விடுதலை என்கிற இலட்சியத்திற்காக தான் போரிட்டார்கள். அப்படி போரிட்டு மறைந்தவர்கள் அல்லது மடிந்தவர்கள் அல்லது கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே மாவீரர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நண்பர் தேவானந்தாவினுடைய சகோதரி சோபா உட்பட வேறு எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கும் இல்லாத பிரச்சனை தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிறது. தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கொண்டால் தலைமை யார் என்பது நன்றாக தெரியும். தலைவர் விக்னேஸ்வரன் அவருடைய தமிழ் மக்கள் கூட்டணி எடுத்துக்கொண்டால் தெரியும். தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சியிலும் இந்த பிரச்சனை இல்லை, எங்களுடைய கட்சியிலும் இந்த பிரச்சனையும் இல்லை. தமிழரசு கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. சேனாதராஜா பட்ட துன்பங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அர்ப்பணிப்புகள், அது ஒரு வரலாறு. ஆகவே சேனாதராஜாவை தமிழரசு கட்சியில யாராவது மிக சுலபமாக மதித்தால் அதையெல்லாம் ஒரு தமிழ் தேசியவாதியாக எங்களாலே பொறுத்து கொள்ள முடியும். தமிழரசு கட்சியின் அமெரிக்கா போயிருக்கிறது என்றால் யார் அழைத்தார்கள், எவர் அழைத்தார்கள் என்றெல்லாம் பிரதிவாதங்கள் இருக்கின்றன. அவற்றையிட்டு நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்கள் போயிருக்கிறார்கள், நல்லது நடக்கட்டும். ஆயர்கள் இந்த முடிவிற்கு வந்திருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆனால் ஏனோ வந்து விட்டார்கள். அவர்களிலே பலர் தமிழ் தேசியத்தோடு நடந்து வந்தவர்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆயர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற சில கருத்துக்கள் தங்களை கௌரவமான இந்துக்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிற சில இந்து மத வெறியர்கள். வணக்கம்வர்களே, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிப்பதற்காக ஒரு மூத்த அரசியல் பிரதிநிதி, அதுபோன்று மூத்த சட்டத்தரணி ஒருவர் தயாராக இருக்கிறார். முதலில் என்னோடு சேர்ந்த நிகழ்ச்சியை தொகுத்து விளங்குவதற்காக நண்பர் தேவராஜ் அவர்கள், வணக்கம். வணக்கம் சுலக்ஷன். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கப் போகிறார் முந்தைய நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர், சிரேஷ்ட சட்டத்தரணி திரு என் ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்று ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொள்கிறார். அவரை நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். சமகால விடயங்களை ஒட்டி நாங்கள் கேள்விகளோடு ஆரம்பித்து இணைய விடயங்களுக்கு செல்லலாம். இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம், நேற்றைய நாளிலிருந்து இதற்கு வருகின்ற 29ஆம் தேதி, சில இடங்களில் 30ஆம் தேதி வரை மாவீரர்களை நினைவு கூறக்கூடாது என்கின்ற எல்லாவற்றால் நீதிமன்ற தடை உத்தரவு சிலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சில வடக்கில் இருக்கின்ற பல போலீஸ் நிலையங்கள் ஊடாக அது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த வருடமும் இதே போன்ற சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நல்லாட்சி ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற மைத்திரி ரணில் இணைந்த ஆட்சி காலத்தில் அனுஷ்டிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இந்த ஒரு நகர்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நடவடிக்கை. தோற்கடிக்கப்பட்டுவிட்டது, ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே அழிக்கப்பட்டுவிட்டது என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினாலே தொடர்ந்து பிடகடனப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய பெயரை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இப்போது பதவியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் தொடர்ந்து பிரயோகிக்க முயற்சிப்பதனுடைய இன்னுமொரு வெளிப்பாடு, கடைசியான வெளிப்பாடு தான் இந்த தடை கட்டளைகள். இது எதையும் சாதிக்கப் போவதில்லை. ஆனால் வருடா வருடம் அப்படி நடப்பதிலே இந்த அரசாங்கம் மிகவும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நாங்கள் இந்த விடயத்தை தடை கட்டளைகளை பார்க்கின்றோம். ஆனால் இந்த விடயத்தில் ஒன்றுமில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். வருடா வருடம் செய்கின்ற ஒரு விடயம், எதிர்த்தரப்பு இல்லாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிர்த்தரப்பு, எங்களுடைய தமிழ் மக்களினுடைய விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது இறந்தவர்களை அனுஷ்டிப்பதற்காக இல்லாவிட்டால் இலட்சியத்திற்காக போராடியவர்களை நினைவு கூறுவதற்காக எங்களை தடை உத்தரவை போட்டு அடக்கி விடுகிறார்கள் என்று மக்களினுடைய மனநிலையிலிருந்து இதை எப்படி மாற்றிக்கொள்வது? தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைமை அல்லது அந்தஸ்து இந்த ஒன்றுபட்ட இலங்கை தீவிலே என்ன என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதில்தான் இந்த தடை கட்டளைகள் அனைத்தும் முனைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதை
பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மாறு வேஷத்தில் வருகின்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நடவடிக்கை நாங்கள் எங்களுக்கு பாதகமானது எனத்தான் அதை பார்த்தவுடன் அல்லது சந்தித்தவுடன் நினைப்போம். ஆனால் அது ஈட்டிலே எங்களுக்கு நன்மை தருவதாக முடியும். அதைத்தான் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வது. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே இரண்டாந்தர பிரஜைகளாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் தரப்பிலே அவர்களுடைய பிறப்புரிமைகளை அவர்கள் வலியுறுத்துவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து உருவாக்கி கொடுப்பதில் இந்த தடைக்கட்டளைகள் கட்டாயமாக உதவி செய்யும். அப்படியானால் இந்த தடைக்கட்டளைகள் தொடர்ச்சியாக இந்த மாவீரர்களது நினைவை, நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு அந்த நினைவை கடத்துவதற்கான ஒரு உத்வேகமாக கூட இருக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக எனக்கு கூட இப்பொழுது நான் உங்களுடைய நிகழ்ச்சிக்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது, குளித்து கொண்டிருந்த பொழுது வீட்டிற்கு வந்த ஒரு பெலிஸ் உத்தியோகத்தர் என்னுடைய அலுவலகத்தில் இருந்த என்னுடைய செயலாளரிடம் தடைக்கட்டளை ஒன்றை, இப்படியான ஒரு தடைக்கட்டளையை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் இருந்து கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார். சட்டத்தின் பிரகாரம் என்னுடைய கையில் தான் அது தரப்பட வேண்டும். ஆனால் அந்த நுணுக்கங்களை எல்லாம் நான் ஆராய விரும்பவில்லை. இவை அனைத்தும் மிக அற்பமான அரசியல் விளையாட்டுகள், மிக அற்பமான மலிவான. ஆனால் அவற்றில் தான் இந்த அரசாங்கம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதை இது கவுண்டர் ப்ரொடக்டிவ், இது எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். இந்த கட்டளை வந்த பொழுது நான் நினைத்ததெல்லாம் நல்லது, நான் இருப்பதும் அவர்களுக்கு தெரிகிறது என்பதுதான். ஆகவே இவற்றையிட்டு பெரிதாக நாங்கள் அலட்டி கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் எப்படி இவற்றை கையாளப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு நாங்கள் ஒரு திடகாத்திரமான திட்டவட்டமான பதிலை கொடுத்தாக வேண்டும். இந்த வேளையில் நான் இன்னொன்றை ஞாபகப்படுத்துகின்றேன். கடந்த முறை திலீபன் நினைவு தினத்திலே தடைக்கட்டளைகள் இப்படி பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த தடைக்கட்டளைகளுக்கு அப்பால் நீங்கள் சில சாதுரியமான முடிவுகளை எடுத்து அந்த நினைவு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தீர்கள். அப்படி அதே போன்று இந்த முறை ஏன் இந்த மாவீரர் தின நிகழ்விலே நீங்கள் செயற்படக்கூடாது? சென்ற முறை இருந்த சூழ்நிலை அல்ல இப்பொழுது நாட்டிலே மேலெழுந்திருக்கிற சூழ்நிலை. இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் முற்றுகைக்கு, இட் இஸ் அண்ட் சீஜ், ஒரு அரசியல் முற்றுகைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது, ஆளாக்கி இருக்கிறது. தன்னுடைய நடவடிக்கைகளிலானே தன்னை ஆளாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பதவியில் இருத்திய பல லட்சக்கணக்கான சாதாரண சிங்கள மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நாட்டிலே தினசரி நடந்து கொண்டிருக்கிற எதிர்ப்பு நடவடிக்கைகள். இந்த கட்டத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எங்களுடைய தரப்பிலே எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து கையாளுவதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தை பிணை எடுப்பதற்கு ஏதுவான ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது சிங்கள மக்களுடைய வாக்குகளினாலே. தமிழ் மக்கள் இன்றைய ஜனாதிபதிக்கு பெரிதாக வாக்களித்திருக்கவில்லை. ஒரு சில அரசியல் பிரமுகர்களுடைய தூண்டுதலினாலே அங்கும் இங்குமாக கொஞ்சம் வாக்குகள் கிடைத்திறவே ஒழிய அபரிமிதமாக பெரும்பான்மையான தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை இன்றைய ஜனாதிபதிக்கு அளித்திருக்கவில்லை. அவரை பதவிக்கு கொண்டு வந்தவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தது போல சாதாரண சிங்கள மக்கள். அதற்கான சூழ்நிலை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வெடிப்பு தாக்குதல்கள் மூலம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. மற்றது தொடர்ந்து இவர்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிற இந்த 2009 போர் வெற்றியை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அந்த வெற்றியை சாதித்து தந்த நவீன கமனுவாக இன்றைய ஜனாதிபதி அவர்கள் சித்தரிக்கப்பட்டதும் இன்னும் ஒரு காரணம். ஆகவே இந்த ஒட்டுமொத்த காரணங்களின் அடிப்படையிலே நாங்கள் எதிர்பார்த்தது போல அல்லது எங்களிலே சிலர் எதிர்வு கூறியதற்கு மேலதிகமாக இன்னும் பல லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்திலே ஜனாதிபதி வெற்றியேற்றியிருந்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக போயிருக்கிறது. எனக்கு தெரிந்த அளவிலே ஆசிய நாடொன்றிலே மிக பலமான பாரிய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த
ஒரு அரசு தலைவர் ஆட்சி தலைவர் அல்லது அரசாங்கம் மிக குறுகிய காலத்திலே மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்திருப்பது ஜனநாயக நாடொன்றிலே அல்லது ஜனநாயகம் நிலவுவதாக நம்பப்படுகிற நாடொன்றிலே இதுதான் முதல் தடவை என்று நான் நினைக்கிறேன். இங்கேதான் நாங்கள் அவதானமாக செயல்பட வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு வேறு, எங்களுடைய பிரச்சனைகள் வேறு. இந்த நாட்டின் சிங்கள மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு மேலதிகமாக நாங்கள் தொடர்ந்து சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன், எங்கள் மக்களும் அறிவார்கள். ஆகவே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அறிவு சார்ந்ததாக ஆழமான ஒரு அரசியல் ஆய்வின் பின்னர் எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கையாக அமைய வேண்டும். லுக் பிஃபோர் யூ லீப் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பாய்வதற்கு முன்னர் நீ பார், அதை பாய பாய்ந்து விழப்போகிற இடத்தை பார். ஆகவே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் தெளிவான சிந்தனையின் அடிப்படையிலே எடுக்கப்படுகிற ஒரு திட்டவட்டமான நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்றை செய்துவிட்டு பின்னர் மனவருத்தப்படுவதிலே அர்த்தமில்லை. அது அரசியல் தலைமை ஒன்றுக்கு அழகானதல்ல. ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைமை எதுவும் அப்படியான முடிவை எடுக்கக்கூடாது. ஆகவே இந்த விடயத்திலே நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை நிதானமாக கையாள வேண்டும். நிதானமாக என்று நீங்கள் சொல்வது, இந்த நிலைமையை எப்படி கையாள்வது? நான் நினைக்கிறேன், நான் கூட இதை சிந்தித்து பார்த்தேன். கடந்த சில நாட்களாக நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு தெரிவதெல்லாம், என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிவதெல்லாம், இது ஒரு நோயின் அறிகுறி, எங்கள் அடிமைத்தனத்தின் அறிகுறி. இந்த நாட்டிலே இறந்தவர்களை கூட எமது மக்களுடைய நலன்களுக்காக எதிர்காலத்திற்காக ஆயுதம் தாங்கி போரிட்டு கொல்லப்பட்ட ஆண்களும் பெண்களுமான இளைய தலைமுறையினர் தான் மிக பெரும்பான்மையானோர் இந்த மாவீரர்களிலே. இதில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், இந்த மாவீரர்களிலே புலிகள் இயக்க உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள், மேலதிகமாக 6 பேர். நான் ஒரு காலத்திலே பறித்து கொண்ட தமிழீழ விடுதலை இயக்க செலோவினுடைய ஸ்தாபக தலைவர் அண்ணன் தங்கத்துறை அவர்கள், தளபதி அண்ணன் குட்டிமணி, தம்பி ஜெகன் உட்பட இன்னும் ஒரு 6 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் உலகுக்கும் தெரியும், இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான 87 ஜூலை 29 வரையிலே ஆயுதம் தாங்கி போரிட்ட அத்தனை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் போராளிகள் அனைவருமே தமிழீழ விடுதலை என்கிற இலட்சியத்திற்காக தான் போரிட்டார்கள். அப்படி போரிட்டு மறைந்தவர்கள் அல்லது மடிந்தவர்கள் அல்லது கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே மாவீரர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நண்பர் தேவானந்தாவினுடைய சகோதரி ஷோபா உட்பட, அல்லது கொக்குளாய் தாக்குதலிலே படை நடத்தி கொல்லப்பட்ட சிறு வயதிலிருந்து எனக்கு தெரிந்த டெலோ போராளி மிசோராம் உட்பட, இப்படி வெவ்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், புரட்சி இயக்க போராளிகள், பட்டப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட பலர், இப்படி ஒவ்வொரு இயக்கத்திலும் 26 இயக்கங்கள் ஓடித்திருந்த ஒரு காலம் இருந்தது. நீங்கள் பிறந்து விட்டீர்களோ தெரியாது, 83-84 அந்த சூழ்நிலையிலே பலர் கொல்லப்பட்டார்கள் வேறு இயக்கங்களிலே. ஆனால் துரந்திஷ்டவசமான நிலைமை மாவீரர்கள் என்று அறிவிக்கப்பட்டதும் தொடர்ந்து நினைவுகூறப்படுவதும் அந்த பட்டியலிலே அவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் இல்லை என்பதற்காக அவருடைய தியாகங்கள் மறக்கடிக்கப்படும் அல்லது புறக்கணிக்கப்படும் என்று அல்ல. ஆனால் இப்பொழுது ஜதார்த்தம் மாவீரர்கள் என்று நினைவுகூறப்படுவது டெலோ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராளிகள் தலைவர்கள் மற்றும் நான் குறிப்பிட்ட டெலோ இயக்க முன்னோடிகளும். சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம், அதில் ஆட்சேபனை இல்லை அவர்கள் மாவீரர்கள் என்பதிலே. அதை நினைவு கூறுவதற்கு கூட நாங்கள் தடுக்கப்படுகிறோம். இது பௌத்த சிங்கள பேரினவாதம் எங்களை நாங்கள் இந்த நாட்டிலே எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் தனக்கு இருக்கின்றது என்கிற அகந்தை அல்லது மமதை அல்லது அந்த திமிர் என்பதற்கு மேலதிகமாக மிக எச்சரிக்கையோடு எடுக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை. இவற்றையெல்லாம் விட்டால் இது வேறு எங்கோ கொண்டு போகும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் அனுராதபுரவில் என்று நான் நினைக்கிறேன், அவருடைய 2வது ஆண்டு பூர்த்தியின் போது நிகழ்த்திய உரையினை எங்களில் சிலர் செவிமடுக்க நேர்ந்தது. இனிமேல் முந்தியிருந்த சூழ்நிலை, போர் நிகழ்ந்த சூழ்நிலை, போரை வெற்றி கொண்டோம், ஆனால் அந்த சூழ்நிலை இனிமேல் ஏற்படக்கூடாது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். ஒரு பொறுப்பு வாய்ந்த சிங்கள தலைவராக, இனத்தின் எதிர்காலத்தில் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக அவர் பேசியிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய நிலைப்பாட்டிலே அவருடைய இருக்கிற இடத்திலிருந்து பார்த்தால் அவர் அப்படித்தான் பேச வேண்டும். ஆகவே அவருடைய எந்த நடவடிக்கை அல்லது அவர் தலைமை தாங்குகிற அரசாங்கத்தின் எந்த நடவடிக்கைகளும் தமிழினத்தின் தரப்பில் இருந்து மீண்டும் ஒரு எழுச்சி ஆயுத போராட்ட வடிவிலே வந்துவிடக்கூடாது என்பதை உறுதி செய்கின்ற நடவடிக்கை, அது நல்லது, அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால்
எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அறிவல்ல. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நாங்கள் இந்த நாட்டிலே இரண்டாம் தர பிரஜைகள் என்ற அடிப்படையிலே இவர்கள் எங்கள் மீது திணிக்கிற இந்த அரச அடக்கு முறையை மௌனமாக ஏற்றுக்கொள்ள போகிறோமா? அல்லது அவ்வப்போது தென்னந்தியா அவ்வப்போது அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் நாங்கள் போய் தடுப்பது, காணிப்பிடிப்பது நல்லது, தடுக்கத்தான் வேண்டும். அல்லது ஆலயத்திலே ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே குழுமுவது, அல்லது இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்துவது, இவையெல்லாம் எதிர்வினைகள். இவை சிங்கள பௌத்த பேரினவாத அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய அடிமைத்தனம் என்கிற நோயின் அறிகுறிகள் தொடர்பான நடவடிக்கை. இந்த எதிர்வினை எல்லாம் சாத்தியப்படாது, இல்லாட்டி இந்த எதிர்வினை மூலம் எதுவுமே செய்ய முடியாது என்ற விடயத்திற்கு வருகிறீர்களா? அதை தான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த மினிட் இன்னும் ஒரு நிமிஷத்தை நான் வருகிறேன். அதாவது இந்த எதிர்வினைகள் இதையும் எங்களுக்கு பெரிதாக பெற்றுத்தராது. ஆனால் கடந்த காலங்களில் அதே எதிர்வினைகளை நாங்கள் தானே செய்திருந்தோம், மக்களை திரட்டி. காரணம் அது எங்கள் அனுபவம் தந்த பாடம். ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வது நல்லதல்லவா? அதுதான் நான் கேட்கிறேன். அந்த எதிர்வினைகளை கூட ஆற்றாமல் நாங்கள் என்ன செய்ய? நான் அதுக்கு வருகிறேன். சமீபகாலமாக பல எதிர்வினைகளை யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். நல்லாட்சி என்கிற அந்த பெயர் கொண்ட பிழையான பெயர் கொண்ட பொல்லாத அரசு இருந்த காலம் தவிர அதற்கு முன்னரும் பின்னரும் நாங்கள் ஆற்றியிருக்கிறோம், குறிப்பாக இந்த அரசாங்க பதவிக்கு வந்த பிறகு. ஆனால் இந்த எதிர்வினைகள் எங்களை எங்கும் கொண்டு போய் விடாது. ஏனெனில் அவை ஒரு நோயின் அறிகுறிகள். நோய்க்கு நிரந்தரமாக பரிகாரம் காணுகிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தாக வேண்டும். நான் கேட்பதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆளுக்கொருவராக மூலையிலே நின்று கொண்டு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அறிக்கைகளை விட்டுக்கொண்டு ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இப்படியே காலம் கடத்தி கொண்டு போகிறோம். இந்த நேரத்தில் தான் ஒரு மூத்த அரசியல் ஆய்வாளர் ஒருவர் சொல்லியிருக்கிறார், தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே ஓரணியில் திரண்டால் இந்த நினைவு கூறலை இலகுவாக செய்துவிட முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியல் ஆய்வாளர் அவர் தமிழ் தேசிய கட்சிகள் என்று உங்களுடைய கட்சியை சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்திலே வந்து தவறு இருக்கிறதா? நல்ல கருத்து, தவறு கிடையாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை ஒருவேளை இந்த பிரச்சனையிலே எங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்கு பயன்படலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலதிகமாக போக முடியாது. ஆனால் நான் சொல்வது அது அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஏதாவது ஒன்று உண்ணாவிரதமாக இருக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், உண்ணாவிரத போராட்டத்தை போல அந்த காலத்திலே செய்து விட்டு விடுவோம். அதை விட பாரிய அளவிலே ஒரு ரிசவுண்டிங் எதிரொலிக்கக்கூடிய விதத்திலே, முழு வடகிழக்கிலும் எதிரொலிக்கக்கூடிய விதத்திலே ஒரு எதிர் நடவடிக்கை எடுக்க முடியும். நாளையோ நாளை மறுநாளோ தமிழ் கட்சிகளை கூட்டி எடுக்கலாம், எடுக்க முடியாது என்றல்ல, அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை என்றும் அல்ல. ஆனால் அதற்கு மேலதிகமாக நான் நினைக்கிறேன், இது கடந்து போகட்டும், இது எங்களை கடந்து போகட்டும். ஆனால் இல்லை, இது நாங்கள் கடந்து போயினால் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதை அல்ல. இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை கொண்டு வரப்போகிறது, பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது, தேசிய கூட்டமைப்பை அழைக்கிறது. அன்றைக்கு தம்பி சுமந்திரனுடைய ரெண்டு தோள்களையும் பற்றி பிடித்து மிக மிக அந்யோன்யமாக பிரதமர் அரவடைக்காத முத்தமிடாத குறையாக காட்டிய அந்த பரிவு சிங்கள ராஜதந்திரத்தின் ஒரு உன்னதமான வெளிப்பாடு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, நான் தம்பி சுமந்திரனை குறை சொல்லவில்லை, உண்மை சொல்கிறேன், அந்த சூழ்நிலையை சொல்கிறேன், அந்த காட்சி சொல்கிறேன், இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நான் நம்புகிறேன் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகிற அனைவரும், அவர்கள் இலட்சியவாதிகளா, போலிகளா, பதவி வரியர்களா, சந்தர்ப்பவாதிகளா, எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். தமிழ் தேசியம் பேசுகிற சகல அரசியல்வாதிகளும், நான் உட்பட, என்னை போன்றவர்கள் உட்பட, ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். எங்களுக்கு என்ன வேண்டும்? அது என்ன நிலை? எங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் ஒன்றாக கூடி பேசுவோம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நண்பர் ஜோதிலிங்கம் அவர்கள் சொன்ன கருத்து. இன்றைய காலையில் கூட அவருடைய அழைப்பின் பேரிலே அவர் சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறார். நானும் தம்பி சிவாஜிலிங்கம் அவருடன் கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தியாலங்கள் அவரோடும் அவருடைய குழுவினரோடும் பேசியிருந்தோம், பல்வேறு விடயங்களை பேசியிருந்தோம். இதே அல்ல பல்வேறு விஷயங்கள் உள்ள பிரச்சனை இதுதான். நாங்கள் இன்னமும் தமிழ் மக்கள் தரப்பிலே ஒரு ஒற்றுமையான பொலிட்டிக்கல் டிமாண்ட், எங்களுக்குடைய அரசியல் தீர்வுக்கு இதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று கூட்டாக ஒரு கோரிக்கை இல்லை, தனித்தனியாக கொடுத்திருக்கிறோம்.
எல்லோரும் என்னென்னவோ எல்லாம் கேட்கிறோம், அது பிழை அல்ல. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அது இறுதியிலே எங்களுடைய சுயாட்சி என்கிற நிலைமையிலே வந்திருக்கிறது. அதாவது எங்களுடைய மரபு வழி தாயகத்தை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய விதத்திலே, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்களே கையாளக்கூடிய விதத்திலே, மத்திய அரசாங்கத்தின் அனாவசியமான தலையீடுகளும் பிடிகளும் இல்லாத ஓர் ஆட்சி அமைப்பு, செல்ஃப் கவர்ன்மெண்ட் அல்லது ஆட்டோனமி அல்லது செல்ஃப் ரூல் எந்த பேரிலும் அழைக்க, ரோஸை எந்த பேரிலும் அழைக்கலாம். ஷேக்ஸ்பியர் சொன்னது போல ரோஸுக்கு எந்த பேர் கூட அழைத்தாலும் ரோஸ் அழகாகத்தான் இருக்கும், நறுமணம் வீசும். ஆகவே சுயாட்சி என்பதை நீங்கள் எந்த பேரிலும் அழைங்க. சுயாட்சியிலே பல வடிவங்கள் இருக்கின்றன. நாங்கள் திட்டவட்டமாக ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசியவாத சக்திகள் அனைத்தும் விரைவிலே வர வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி, மூத்த சட்டத்தரணி என்ற வகையில் ஏன் நீங்கள் அந்த முயற்சியில் இறங்கக்கூடாது? இன்றைக்கு கூட திரு ஜோதிலிங்கம் அவர்கள் அழைத்தது, தமிழ் கட்சிகள் அனைத்தையும் ஒரு நேர்கோட்டிலே கொண்டு வர முடியுமா என்கிற பரந்த விரிந்த ஒரு திட்டத்தோடு தான் எங்களுடன் பேசுகிறேன். இந்த விடயம் சொல்லும்போது இன்னொரு விடயம் ஞாபகத்திற்கு வருகிறது. இன்று ஜோதிலிங்கம் அவர்கள் எடுக்கிறார், இதற்கு முதல் சுரேந்திரனும் தெலுங்கு அமைப்பும் எடுக்கிறது, அதற்கு முதல் மாவிசி நாதராஜா தலைமையில் எடுக்கிறார்கள், அதற்கு முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் எடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் சிவில் சமூக அமைப்புகள் சேர்ந்து எடுக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து 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 என்று அந்த ஒற்றுமையை ஒன்றாக்குகின்ற அந்த அணி மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர, அவர்கள் எடுத்த கடந்த கால ஒற்றுமையினுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விட்டதிலே சில ஃபேக்சுவல் எரர்ஸ், நிகழ்வு தொடர்பான சில தவறுகள் இருக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்தது அன்றைய ஜனாதிபதி தேர்தலிலே, அதுவும் அந்த கட்சிகளை ஒற்றுமையாக ஒரு முறை அப்படி பார்ப்போம். நண்பர் சேனாதி ராஜா எடுத்த அந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்தது நாங்கள், தொடர்ந்து முன்னெடுத்தது தமிழ் தேசிய கட்சி தான். அது பிறராலே மறக்கப்பட்டு விட்டது, நாங்கள் தான் எடுத்தோம். அந்த 10 கட்சிகள் என்கிற நிலைப்பாட்டை முன்தள்ளியது நாங்கள் தான். சபகச்சேரி உண்ணாவிரதத்துக்கு பிறகு உண்ணாவிரதத்தோடு முடிவடைந்து போய்விட்ட அந்த நிகழ்வுகளை நாங்கள் கையில் எடுத்தோம். அதுக்காக நான் அங்கே கிரெடிட்டை எங்களுக்கு இந்த சாத்துதல் வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்பொழுது டெலோ இயக்கம் எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கைகள் அது ஒரு வேறு ஒரு தளம். ஏற்கனவே இந்த நாட்டின் அரசியல் சாசனத்திலே 33 வருஷங்களாக இருந்து கொண்டிருக்கிற அரசியல் சாசனத்திற்கான 13வது திருத்தத்தின் கீழ் அது கொண்டு வரப்பட்ட பொழுது என்னென்ன அதிகாரங்கள் என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததோ அவை அனைத்தையும் விரைவாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை. இந்த டெலோ எடுத்த இந்த விடயம் தொடர்பாக நான் பிறகு ஒரு கேள்வி. ஆகவே அது வேறு ஒரு தளம், அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு குறுகிய கால இலக்கு குறிக்கோளை கொண்ட ஒன்று. அதற்கு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம். செலவு எடுத்தது ஒரு பொது பெரிய புது விஷயம் அல்ல. செலவிலே இருந்த பொழுது நாங்களும் அதை பேசியிருக்கிறோம் பல நிகழ்வுகளிலே. 2016 கூட நண்பர் பத்மநாபாவினுடைய நிகழ்வு தினத்திலே நான் ஒரு பயிரங்க வேண்டுகோளை விடுத்திருந்தேன், ட்ரிம் மஹோலினி இந்த 13வது திருத்தம் கையிலே இருக்கிறது, இதே முதலிலே நடைமுறைப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையின் பின்னாலே தமிழ் கட்சிகள் அணிதிரள வேண்டும் என்கிற கோரிக்கை என்கிற ஒரு கருத்தை நான் கூறியிருந்தேன். பின்னரும் பல தடவைகள் நாங்கள் கூறியிருக்கிறோம். எதற்கு நாங்கள் நற்சான்றுகளை கோரவில்லை, நான் நிகழ்வுகளை சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது தேவைப்படுவது இது அல்ல. ஒரு தளத்திலே நின்று எமக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு, தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை நாங்கள் ஒரே குரலிலே ஒரே நிலைப்பாடாக சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் ஒரு 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 கால அவகாசத்தை, டைம் ஃப்ரேம் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துக்கு கொடுத்தாக வேண்டும். அது 1 வருஷமோ 1.5 வருஷமோ 6 மாதமோ என்பதல்ல பிரச்சனை, அதையும் நாங்கள் கூடி பேசுவோம். ஒரு நியாயமான நியாயபூர்வமான கால அவகாசம், ஏனெனில் அரசாங்கம் மாத்திரம் அதை செய்ய முடியாது. அரசாங்கம் ஒன்றை செய்ய புறப்பட்டால் பதவியில் இருக்கும் அரசாங்கம், எதிர்கட்சியில் இருக்கிற மகானுபாவர்கள் உடனடியாக இனத்துவேஷ கோரிக்கை எடுத்தது தான் இந்த நாட்டிலே வரலாறு. ஆகவே சஜித் பிரேமதாசானே அதிலிருந்து மாறுபடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் நான் சார்ந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரனுடைய கன்னி உரைக்கு ஆட்சேபனை தெரிவிக்க ஆரம்பித்தவர்களே சஜித் பிரேமதாசானியினர் தான். அதைத்தான் பிறகு சரத் வீரசேகர போன்றவர்கள் கையில் எடுத்தார்கள். ஆகவே இவர்கள் இட்ஸ் லைக் பொற்கோல் இன் த கெட்டில் பிளாக், அதாவது பானை சொல்கிறது கேத்தலை பார்த்து நீ கரப்பன்று, கரப்பு கெட்டில் சொல்கிறது பானையை பார்த்து நீ கரப்பன்று, ரெண்டு கரப்பு தான் எங்களுக்கு. ஆகவே நாங்கள் ஒரு கால அவகாசத்தை
ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, இந்த ஜனநாயக களத்திலே பிரச்சனை ஏற்பட பொழுது வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று எங்களை அணைக்காத குறையாக அழைப்பு விடுக்கிற பிரதான சிங்கள எதிரணிக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த கால அவகாசத்துக்குள்ளே எங்களுக்கு தீர்ப்பில்லை என்றால் எங்கள் தலைவிதியை நாங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிப்பதற்கு தயார் என்ற அடுத்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதே நாங்கள் ஒரே ஒரு வசனம், அதே நாங்கள் எங்கள் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிற ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் முன்னாலே, இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் மன்றத்திலே எங்கள் பிரச்சனை போர்க்குற்ற விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்கள் பிரச்சனை ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அங்கே கொண்டு போக வேண்டும். பிறகு உள்நாட்டிலே பேசிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. இந்த மாவீரர்கள் தொடர்பான இந்த நினைவேந்தல் தொடர்பான விடயத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் இல்லாவிட்டால் நீங்கள் உட்பட ஏன் இன்று இல்லாவிட்டால் இந்த காலப்பகுதியிலே வலுவாக குரல் எழுப்பவில்லை என்ற ஒரு விடயத்திற்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீர்கள். அரசியல் குரல் எழுப்புவதற்கு இந்த காலம் இருக்கிறது, தடை கட்டளையை எனக்கும் தந்திருக்கிறார்கள். சரி, அந்த விடயத்தை நான், ஆனால் இந்த விடயம் தொடர்பாக ஆரம்பம் முதல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு அறிக்கை தொடர்பான ஒரு குழப்ப நிலை, வடகிழக்கு ஆயர் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கை நிலவரம் தொடர்பாக, அதற்கு பிறகு மத தலைவர்கள் சிலரினுடைய கருத்துக்களும் வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இல்லாவிட்டால் ஒரு விமர்சனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இது ஒரு அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இது தனியே வந்து மாவீரர்கள் தினத்திற்கான அறிக்கையாக நாங்கள் விடவில்லை, அதை தாண்டி ஒரு அறிக்கை என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். உங்களுடைய பார்வையில் இந்த நிலவரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? நேரடியாக பேசுவோமே. ஆயர்கள் இந்த முடிவிற்கு வந்திருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை, ஆனால் ஏனோ வந்து விட்டார்கள். அவர்களிலே பலர் தமிழ் தேசியத்தோடு நடந்து வந்தவர்கள், தங்கள் உயிர்களை பணயம் வைத்து பல கத்தோலிக்க மதகுருமார்கள் தமிழ் தேசிய எழுச்சிக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினாலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆயர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற சில கருத்துக்கள், தங்களை கௌரவமான இந்துக்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிற சில இந்து மத வெறியர்கள் வெளியிடுகிற கருத்துக்கள், ஒரு இந்து என்ற முறையிலே என்னை போன்றவர்களுடைய அருவறுப்புக்கும் கடுமையான எதிர்ப்புக்கும் உள்ளாக்கப்பட வேண்டியவை என்பதை நான் தயக்கம் எதுவுமின்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் மக்கள் மத்தியிலே மதபேதங்கள் இல்லை, இருக்க முடியாது, இருக்க அனுமதிக்கவே முடியாது. தமிழ் மக்கள் மத்தியிலே மதபேதங்களை எழுப்ப முடியும் என்று எந்த ஒரு கட்சியோ, கட்சிகள் அல்ல இதிலே, எந்த ஒரு அமைப்போ அல்லது குழுவோ அல்லது எந்த ஒரு தனிநபரோ முயற்சிப்பாராக இருந்தால் அவரை முழு மூச்சாக எதிர்த்து அவருடைய குரலை அடக்குவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அதிலே எந்த அளவுக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏனெனில் சிங்கள மக்களின் தலைவராக ஒரு கிறிஸ்தவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வர முயற்சிக்கவில்லை. நாங்கள் ஒரு கிறிஸ்தவரை, சமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களை, கிறிஸ்தவராக பிறந்து கிறிஸ்தவராக வாழ்ந்து கிறிஸ்தவராக வாழ்ந்த ஒரு மனிதரை, அவரை தலைவராக ஏற்றுத்தான் நானும் மாணவனாக அரசியலுக்கு வந்தேன். பின்னாளிலே அவருடன் முரண்பட்டேன், அது வேறு விஷயம், அவரோடல்ல, அவர் சார்ந்த கட்சியோடு. ஆனால் செல்வநாயகம் அவர்களை தமிழரசு தந்தை என்று தமிழினத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த அரசியல் வரலாறு இலங்கை தீவிலே தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் நிகழ்த்திய ஒரு புரட்சிகரமான சாதனை. செல்வநாயகம் ஒரு கிறிஸ்தவர் என்பதை எத்தனை தடவைகள் அவரை யாரை விட்டு பிரிந்தாரோ, அந்த ஜிஜி பொன்னம்பலம் அன்றைய தமிழ் காங்கிரசின் தலைவர் மேடைகளிலே மறைமுகமாக சொன்னார் என்பதை நான் ஒரு மாணவனாக, அரைக்காட்சி போன்ற மாணவனாக கூட கேட்டிருக்கிறேன். தமிழ் மக்களை வெற்றி நிராகரித்தார். 70ஆம் ஆண்டு தேர்தலிலே ஒரு 4 முறை போட்டியிலே செல்வநாயகத்தை எதிர்த்து போட்டியிட்ட, மாவட்டபுரம் ஆலய பிரவேச பிரச்சனையை முன்வைத்து போட்டியிட்ட சுந்தரலிங்கம் வேலா சிலுவையா என்ற கோஷத்தை முன்வைத்தார். வேல் என்பது சுந்தரலிங்கத்தின் இந்து மதவாதம், ஒடுக்கப்பட்ட மக்களை மாவட்டபுரத்துக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்கிற அந்த ஜாதி வரி கலந்த மதபேதம். செல்வநாயகம் என்று அவர் வேல் என்று சிலுவை என்று குறிப்பிட்டது தந்தை செல்வா. தமிழ் மக்கள் அனைவரும் ஒரே இனம் ஒரே குலம் என்கிற நிலைப்பாடு கடைசியிலே வென்றது சிலுவைதான், வேல் அல்ல. அங்க வேலுக்கும் சிலுவைக்கும் போட்டி இருக்கவில்லை. அப்படியான ஒரு காட்சியை சுந்தரலிங்கம் கொண்டு வந்தார். இது வரலாறு. இப்பொழுது கூட தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த மதபேதம் வருகிறது என்றால் ஆயர்கள் விடுத்த ஒரு அறிக்கை, சரி அவர்கள் 20ஆம் தேதியை அப்படி செய்துவிட்டு போகட்டுமே, நாங்கள் மாவீர தினத்தை மாவீரர் வாரத்தை
அனுஷ்டிப்பதில் எந்த தடையும் இல்லையே. அவர்கள் அதை தெளிவாகத்தான் சொல்லுவார். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் வந்தார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. நான் அதிலே கருத்துக்கள் ஊகத்தின் அடிப்படையிலே நான் நம்புகிறேன். நீங்கள் கூட ஏதோ ஒரு நிகழ்விலே யாரையோ பெட்டி கண்ட பொழுது சொல்லியிருந்தீர்கள், ஊகத்தின் அடிப்படையிலே பேசாதீர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு. அதே போல நானும் ஊகத்தின் அடிப்படையிலே எந்த கருத்துக்களையும் சொல்ல விரும்பவில்லை. ஆயர்கள் வந்திருக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. வந்து விட்டார்கள், விட்டுவிடுங்கள், அவர்கள் அதை செய்யட்டும். அவர்கள் செய்யட்டும். சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதை சர்ச்சையாக்க வேண்டியதில்லை. ஏனெனில் யாரும் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதை அல்லது மாவீரர்களை நினைவுகூறுவதை தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து தடுக்க முடியாது. சிங்கள பேரினவாதம் ஆட்சி அதிகாரத்தை பாவித்து தடுக்க பார்க்கிறதே ஒழிய எங்கள் மக்கள் மத்தியிலிருந்து யாரும் தடுக்க முடியாது. இதை ஒரு அனாவசியமான சர்ச்சையாக்க முயல்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னணியிலே பலர் இருக்கிறார்கள், பல சக்திகள் இருக்கின்றன. இந்து மதவாதத்தை வைத்து தமிழ் தேசியத்தை உடைப்பதற்கு ஒரு சதி திட்டம் இப்பொழுது இந்த நாட்டிலே நிலை கொண்டிருக்கிறது என்பதை, சில ஆண்டுகளாக நிலை கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை முழுமூச்சாக நாங்கள் எதிர்ப்போம். அதில் எந்த தயக்கமும் வேண்டாம். அதில் எந்த விதமான ஈவு இரக்கமும் இல்லாமல் நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் வாய்மூடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டிருக்கவில்லை. இந்த ஸ்பாட்லைட் என்ற ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சிரேஷ்ட சட்டத்தரணி, முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு என் ஸ்ரீகாந்த் அவர்கள். நாங்கள் இடைவேளைக்கு முதல் பல விடயங்களை பேசியிருக்கிறோம். இந்த தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமை, அதுவும் குறிப்பாக நாங்கள் முதல் பேசிய விடயங்கள் எல்லாம் வந்து தமிழ் தேசிய பரப்பில், அதாவது தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை தான் நாங்கள் ஒற்றுமையாக்க வேண்டும் என்ற முயற்சியில் எடுத்து, உதாரணத்திற்கு உங்களுடைய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைவராக, விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கூட்டணி இப்படி இருக்கிறது. ஆனால் அண்மையிலே நடைபெற்ற அந்த கூட்டிலே வந்து ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் ஒரு புதிய ஒரு அழைப்பொன்றை பார்த்திருந்தோம். மனோ கணேசன் வருகை தந்திருந்தார் மலையகத்தை பொறுத்தவரையில், அதே போன்று ரவுஹக்கீம் வருகை தந்திருந்தார். இப்படி சிறுபான்மை தமிழ் கட்சிகளை ஒற்றுழைக்கும் ஒரு முயற்சியாக அந்த முயற்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு அடுத்த நகர்வுகள் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்னும் அதற்காக நாங்கள் காத்திருப்போம். ஆனால் இந்த அழைப்பிலே வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் கலந்து கொள்கிறார். செலூவினுடைய சிந்தனைக்கும் தமிழ் தேசிய கட்சியினுடைய சிந்தனைக்கும் இடையிலே பாரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. செலவு என்பது என்ன? 1985 இறுதியிலிருந்து 2018 வரையில் 33 வருஷங்கள் உயிராபத்துக்களின் மத்தியிலே தம்பி செல்வத்தோடு இணைந்து நான் பணியாற்றிய இயக்கம், பிறகு கட்சி. நான் மதிக்கிற அண்ணன் தங்கதுரையால் ஸ்தாபிக்கப்பட்ட போராட்ட இயக்கம், அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. நான் வெளியேறியது காரணம், நான் தம்பி சிவாஜியும் எதிர்பார்த்தது போல சில துணிச்சலான முடிவுகளை அப்பொழுது டெலோ இயக்கம் எடுக்க தவறியதுதான் காரணம். இப்பொழுது எடுக்கிறார்கள். நான் இணைந்திருந்த என்னுடைய தம்பிகள் இப்பொழுது எடுக்கிறார்கள். இல்லை, அப்போது நீங்களும் அந்த கட்சியிலே வந்து பலமான ஒரு நிலையில் இருந்தீர்கள். அப்போது நீங்களே அதை எடுத்திருக்கலாம். இல்லை, காரணம் சில அரசியல் காரணங்களுக்காக தமிழரசு கட்சியுடன் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க டெலோவின் தலைமை குழுவிலே பெரும்பான்மையானோர் தயாராக இருக்கவில்லை. அதன் காரணம் நான் அதற்குள்ளே ஆழமாக போய் அப்படியானால் தேவையற்ற விஷயங்களை அல்லது சில கசப்பான விஷயங்களை, அப்படியானால் இப்போது அவர்கள் அதற்கு தயாராகிவிட்டார். இப்பொழுது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் அறிகிறேன், தமிழரசு கட்சி நண்பர்கள் கூட சில சந்தர்ப்பங்களே சொல்லியிருக்கிறார்கள், ஸ்ரீகாந்தா சிவாஜியோடு விஷயங்களை கையாள்வது எங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது இவர்களோடு பேசுவது கஷ்டமாக இருக்கிறது என்று கூறியதாக நான் அறிகிறேன். அதை கூட எனக்கு தரப்பட்ட ஒரு நற்சான்றிதழாகத்தான் நான் கருதுகிறேன். அவர்களும் டெலோவின் தம்பிகள் கூட சில சந்தர்ப்பங்களிலே கூறுகிறார்கள், இதெல்லாம் புதிய விஷயம் அல்ல, ஸ்ரீகாந்தாவிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதான் என்று கூறுகிறார்கள். ஆகவே டெலோ தொடர்பிலே என்னுடைய கடமை முடிந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனால் டெலோவை விட்டு நாங்கள் ஒன்றும் தூர போய்விடவில்லை. நீங்கள் வேண்டுமானால் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனே, நாங்கள் எல்லோரும் ஆயுத போராட்ட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் தானே. ஒரு கட்டத்திலே ஜனநாயகத்திலிருந்து நான் போனேன், பலர் ஆயுத போராட்ட இயக்கமாக டெலோ இருந்த பொழுது வந்தார்கள். இப்பொழுது பலர் ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் கட்சியாக டெலோ வந்த பிறகு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் நாங்கள் ஒன்றாக பல வருடங்கள் பயணித்திருக்கிறோம். டெலோ ஒரு T56 இருக்குமா? நான் அரசியலிலே, ஜனநாயக அரசியலிலே தமிழ் தேசிய கட்சி ஆக குறைந்தது ஒரு கைத்துப்பாக்கியாக இருக்க முடியாதா?
நாங்கள் ரெட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். சரி, அது ஒரு வேளை இன்றைய சூழ்நிலையிலே அது பொருத்தமற்ற உதாரணம் என்றால், ஜனநாயக அரசியலிலே டெலோர் T-56 இருக்க முடியுமா இருந்தால், அல்லது ஒரு AK-47 இருக்க முடியுமா இருந்தால், எங்களுடைய கட்சி தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுதுதான் 2 வருஷங்கள் கடந்திருக்கின்றது. கூட பூர்த்தியாகாத எங்களுடைய கட்சி ஆக குறைந்தது ஒரு கைத்துப்பாக்கியாக இருக்க முடியாதா? ஒரே தேசிய நோக்கி குறிவைக்கிற ஒரு ஜனநாயக இயக்கமாக. ஒரு உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன், எங்களுக்குள்ளே வேறுபாடுகள் இல்லை. தமிழ் கட்சிகளுக்கிடையிலும் நான் நினைக்கிற நிலைப்பாடுகளிலே பாரிய வேறுபாடுகள் கிடையாது. குறுகிய அரசியல் காரணங்கள், தொலைநோக்கற்ற பார்வைகள், சிலருடைய ஈகோ, எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக தமிழினத்தின் சாபக்கேடாக ஒரு சில அரசியல்வாதிகள் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே நடந்து கொண்டிருப்பது இவைதான் தடையாக இருக்கிறது. அப்படியானால் தமிழ் தேசிய கட்சியை ஸ்தாபித்து அதிலே பயணிப்பது இப்போது அது ஒரு பெருமதி இல்லாத மாதிரி பார்க்கலாம். மிகவும் பெருமதியாக இருக்கிறது. ஏனெனில் தமிழ் தேசிய கட்சியாக நாங்கள் இருக்கிற பொழுது பல விடயங்களை மிக இலகுவாக நாங்கள் கைகளிலே எடுக்கிறோம். நானோ தம்பி சிவாஜி லிங்கமோ மிகவும் உறுதியாக சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது இருக்கிறோம். தெலுவிலே இருந்த பொழுது நாங்கள் பலரை அனுசரித்து போக வேண்டியிருந்தது, பலருடைய கருத்துக்களை. இப்பொழுது எங்களோடு இருக்கிற அந்த குறுகிய இளைஞர் வட்டம், எங்களோடு இருப்பவர்கள் மிக பெரும்பாலும் இளைஞர்கள், வயதானவர்கள் நாங்கள் தான். ஒரு 7-8 பேரை தவிர மிகுதி எல்லோருமே 20களின் பிற்பகுதியில் 30களின் நடுப்பகுதியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், ஒரு இளைய தலைமுறை. ஆகவே அவர்களுடன் பயணிப்பதிலே எங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் மிக குறைவானவை குறைவானவை. நான் இதை டெலோவை குறைத்து சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய கைகளுக்காலே நாங்கள் கொண்டு வந்து டெலோ ஊடாக அரசியலுக்கு கொண்டு வந்த பல இளைஞர்கள் இன்றைக்கு டெலோவிலே தலைவர்களாக, இளந்தலைவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்கிருந்தாலும் வாழ்க்கை என்கிற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம். செலோ என்னை பொறுத்தவரையிலே அதில் இருக்குள்ள தார்மீக உரிமை அது வரலாறு, சிவாஜிக்குள்ள தார்மீக உரிமை வரலாறு. நாங்கள் தெலோவிலே இருந்த பொழுது பல தடவைகள் கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள் எங்களுடைய தெலோவினுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக. தெலோவின் தலைவர் செல்வம், நாங்கள், தம்பி ஜனா, வினோ, பிரசன்னா, இப்படி பல பேர் நாங்கள் காலத்தோடு கரைந்து போயிருக்க வேண்டியவர்கள். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கூட ஒரு அதிசயம். ஆகவே நாங்கள் சந்தித்த சோதனைகள், ஒன்றாக சந்தித்த அவமானங்கள், டெலோ இயக்கத்திலே இருந்த பொழுது நாங்கள் வெளித்தரப்பினருந்து சந்தித்த சோதனைகள், சில வேளைகளில் பட்ட அவமானங்கள், நெருக்கடிகள், இவையெல்லாம் எங்களை ஒரு நான் நினைக்கிறேன் மனப்பூர்வமாக இப்பொழுதும் பிணைத்து நிற்கிறது. கடந்த காலத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மறந்து விட முடியாது. ஆகவே அவற்றை விட்டு விடுங்கள், அதை வந்து இமோஷனல் ரீசன்ஸ், உணர்ச்சி பொருள். நாங்கள் அந்த சிறுபான்மை கட்சிகளுடைய ஒற்றுமை என்ற விடயம், ஒற்றுமையை பொறுத்தவரையிலே எந்த தடையும் கிடையாது. நாங்கள் எல்லோருமே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிட்டோம். தமிழரசு கட்சி அந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அவர்கள் அதற்கு பிறகு அடுத்த கூட்டங்களிலே இணைந்து செயற்படுவோம் என்று சொல்லியும், ஹக்கீம், மனோகணேசன் போன்றவர்கள் சம்பந்தன் ஐயாவோடு பேசியிருந்ததாகவும் அவர் வருவதாகவும் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய தலையீடு அங்கே இருக்குமாக இருந்தால் கடந்த காலங்களிலே சில காரணங்கள் சொல்லப்பட்டது. தமிழரசு கட்சியினுடைய ஒரு சில நபர்களினுடைய செயற்பாடுகள், அவர்களினுடைய நகர்வுகள் அதுக்குள் வருமாக இருந்தால் ஒற்றுமை மீண்டும் வலுப்பெறாது என்கின்ற விடயம். உதாரணத்திற்கு நாங்கள் சொல்வோமாக இருந்தால் அந்த ஐநாவிற்கு அனுப்பப்பட்ட வாய்மூல அறிக்கைக்கான அந்த அறிக்கை விடயம் தொடர்பிலே நீங்கள் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தீர்கள். இந்த விடயம் தொடர்பிலே சுமந்திரன் அவர்களுக்கு அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று மாவேசி நாகராஜ் அவர்களை கேட்டிருந்தீர்கள். இப்படி எதிர்காலத்திலே அவர்கள் வரும்போது இதனுடைய ஒற்றுமை எந்த அளவிற்கு நகர்ந்து செல்ல போகிறது, அதில் கடந்த கால அனுபவங்களை திருத்தி ஒற்றுமையாக பயணிக்க வாய்ப்பு இருக்கிறதா? நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கும் இல்லாத பிரச்சனை தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிறது. தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கொண்டால் தலைமை யார் என்பது நன்றாக தெரியும். தலைவர் விக்னேஸ்வரன் அவருடைய தமிழ் மக்கள் கூட்டணி எடுத்துக்கொண்டால் தெரியும். தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சியிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய கட்சியிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழரசு கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. யார் தலைவர்? நான் அவற்றை எல்லாம் பேசுவது நல்லதல்ல, ஏனெனில் நாங்கள் ஒன்றாக பயணிக்க ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழரசு கட்சியிலே சேனாதிராஜ் அவர்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அவர், நான், சித்தாத்தன் எல்லோரும் சமகாலத்திலே வந்தவர்கள். சேனாதிராஜ் அவர்கள் எங்களை விட சில ஆண்டுகள் மூத்தவர், அல்லது பல ஆண்டுகள் மூத்தவர்.
ஆனால் நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட சமகாலத்திலே அரசியலுக்கு வந்தோம். சேனாதிராஜா பட்ட துன்பங்கள், அவர்பட்ட கஷ்டங்கள், அர்ப்பணிப்புகள், அது ஒரு வரலாறு. ஆகவே சேனாதிராஜாவை தமிழரசு கட்சியிலே யாராவது மிக சுலபமாக மதித்தால் அதையெல்லாம் ஒரு தமிழ் தேசியவாதியாக எங்களாலே பொறுத்து கொள்ள முடியாது. இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அவை வேண்டாம் எங்களுக்கு. ஆனால் திரு சேனாதிராஜா அண்ணன் அமிர்தலிங்கத்தோடு தந்தை செல்வாவின் தலைமையின் கீழே பணியாற்றிய ஒரு ஜனநாயக போராளி என்ற முறையிலே அவர் தமிழரசு கட்சியை சரியாக வழிநடத்த வேண்டும் என்கிற உரிமையோடு கூடிய எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் அவருக்கும் சமீபத்திலே தற்செயலாக நாங்கள் எதிர்பாராத விதமாக சந்தித்து கொண்ட பொழுது, எதிர்பார்க்கப்பட்டிராத விதமாக நாங்கள் சந்திக்க வேண்டி வந்த பொழுது நான் அவருக்கு சொன்னேன். ஒரு கூட்டம் ஒன்று முடிந்த பிறகு அவர் அதை சாதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்திலே அரசியல் கட்சி என்றால் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டவர்கள், அரசியலுக்கு புதிதாக சமீப காலத்திலே வந்தவர்கள் எல்லோரும் செயல்படுகிற ஒரு கட்சிக்குள்ளே கர பிரச்சனைகள் வரும். தமிழரசு கட்சியிலே இருப்பவர்கள் பலருக்கு திரு சேனாதராஜாவினுடைய வரலாறு தெரிந்திருக்குமா என்று கூட எனக்கு சில வேளைகளிலே சந்தேகம். பலருக்கு தெரியாதபடி மாநகரவிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்த பொழுது அவருக்கு அவரை கொல்வதற்காக அவரை கொண்டு போயிருந்தார்கள் இராணுவ சிப்பாய்கள். பிறகு எதிர்பாராத விதமாக வந்த ஒரு செய்தியினாலே அதை ஒத்தி போட்டார்கள். இல்லையெல்லாம் சேனாதராஜாவினுடைய கதை ஆனையிரவிலே நள்ளிரவு நேரத்திலே இருட்டிலே முடிந்திருக்கும். அப்படியான ஒரு மனிதனை முதலிலே நாங்கள் இடத்துக்கு உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிறவர்களை வைத்துத்தானே ஒரு தலைமையை கொண்டு வர முடியும். இப்பொழுது இருக்கிறவர்களை அந்த தலைமை வந்து கஜேந்திரகுமாரை உள்ளடக்க வேண்டும், சேனாதிராஜாவை, தம்பி செல்வத்தை, சித்தார்த்தனை, ஏன் சுமந்திரனையும் கூட, அதில் எங்களுக்கு மறுப்பில்லை. இப்பொழுது கூட தமிழரசு கட்சியும் கூட அமெரிக்கா போயிருக்கிறது என்றால் யார் அழைத்தார்கள், எவர் அழைத்தார்கள் என்றெல்லாம் பிரதிவாதங்கள் இருக்கின்றன. அவற்றையிட்டு நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்கள் போயிருக்கிறார்கள், நல்லது நடக்கட்டும். எதையும் நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். எங்களுக்கு உள்ள பிரச்சனை, நாங்கள் எல்லோருமே இனத்தின் தளபதியை தீர்மானிக்க போகிறவர்கள் நாங்கள், எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது என்கிற போலியான கற்பனையான மனஸ் உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். இன்றைக்கு ஸ்ரீகாந்தா செத்தால் உலகம் தமிழன் அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டான். வேறு ஒருவர் என்னுடைய இடத்தை எடுப்பார், சட்டத்திரணி தொழிலும் எடுப்பார். உலகம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இது உலகத்தை எங்கள் தோள்களிலே நாங்கள் சுமந்து கொண்டிருப்பதான ஒரு மனநோய் எங்களில் பலருக்கு இருக்கிறது. தமிழ் தேசியத்தையும் தோளிலே சுமப்பதாக சிலர் நினைக்கிறார்கள், பலர் நினைக்கிறார்கள். நான் நினைக்கவில்லை. கடந்த காலத்திலே அர்ப்பணிப்போடு போராடிய தலைவர்கள் அண்ணன் தங்குதுரை போன்றவர்கள் அல்லது தளபதி குட்டிமணி போன்றவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படி நினைத்ததாக எனக்கு தெரியாது. தம்பி பிரபாகரன் கூட பெரிய அளவிலே பாரிய வளர்ச்சி பெற்றிருந்த நேரத்தில் கூட அவர் அப்படி நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. நினைத்திருக்க முடியாது, நினைத்திருக்க மாட்டார். ஆகவே இப்பொழுது தேவைப்படுவது நான் என்பது அல்ல, நாம் என்பது. ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு நான் அதை அடுத்த திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பொது அரசியல் நிலைப்பாட்டுக்கு தமிழ் கட்சிகள் வந்து ஒரு திட்டவட்டமான கால அவகாசத்தை அரசாங்கத்துக்கும் பிரதான எதிர்கட்சிக்கும் வழங்கி நாங்கள் எதிர்பார்க்கிற எங்களுக்கு இயல்பாக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான சுயாட்சி எங்களுக்கு கிடைக்கவில்லையெனில் நாங்கள் இனிமேல் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை என்கிற முடிவுக்கு தான் வர வேண்டும். ஆனால் அப்படியே விட்டுவிடாமல் ஒரு பொது வாக்கெடுப்பை நாங்கள் கோருவோம், சர்வதேச சமூகத்திடமிருந்து கோருவோம், ஐக்கிய நாடுகள் மன்றத்திடமிருந்து கோருவோம். அந்த பொது வாக்கெடுப்பிலே பல்வேறு தெரிவுகள் இருக்கும், பல்வேறு தெரிவுகள். ஒற்றை ஆட்சி உட்பட, சமஷ்டி ஆட்சி உட்பட, கூட்டாட்சி உட்பட, தனிநாடு உட்பட மக்கள் தீர்மானிக்கட்டும். சரி, நான் நேரடியாகவே உங்களோட ஒரு கேள்விக்கு வருகிறேன். அந்த பொது நிலைப்பாட்டுக்கு தமிழ் கட்சிகள் வருவதற்கு இப்போதும் இன்னும் என்ன தடையாக இருக்கின்றது? நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு தீவிரமான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் முக்கியமானவர்களாக இருக்கிறார்களோ அல்லது பிரதானமானவர்களாக கருதப்படுகிறார்களோ அவர்களோடு ஒரு உரையாடல் வேண்டும். காலத்தை இழுத்தடிக்காமல் அந்த முயற்சியை உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியம் உண்டாய்ப்பு. நான் நினைக்கிறேன் சில பொது மனிதர்கள் தமிழ் தேசிய உணர்வு கொண்ட அரசியல் கனவுகள் இல்லாத, தனிப்பட்ட அரசியல் கனவுகள் இல்லாத, தேர்தல் நோக்கங்கள் இல்லாத சில நல்ல பிரமுகர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள்.
விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய அந்த சில நபர்கள் துணிந்து இந்த முயற்சியிலே சாதுரியத்தோடு ஈடுபட்டால் எல்லோரையும் அனுசரித்து போய் ஈடுபடுவதோடு மாத்திரமல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த விடயத்திலே அணுகப்பட வேண்டுமோ, இனி சொல்ல போனால் யார் யாரையெல்லாம் இந்த நோக்கத்துக்காக வளைத்து போட முடியுமோ அதை நாங்கள் செய்து ஆக வேண்டும். சில மனிதர்களிடம் ஈகோ இருக்கிறது. அந்த ஈகோ சிலருக்கு சாகிற வரையிலே இருக்கும், சிலருக்கு முதிர்ச்சி வந்தால் போயிடும், சிலருக்கு நடுத்தர வயதிலே போய்விடும். ஆகவே இந்த ஈகோ என்பது பெருந்தலைவர்களுக்கே இருந்திருக்கிறது. ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த சைக்காலஜிக்கல் ஆங்கிள், ஒரு ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு கோணமும் இந்த பிரச்சனைகளிலே இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்திரா காந்தி ஒரு முறை சொன்னது, உங்களுடைய ஜனாதிபதி சர்வதேச அரங்கிலே என்னுடைய கோட்டை தாண்டினார், தாண்டி வந்து விட்டார், அதை நான் மறக்கவில்லை. யார் ஜவாதரவை பற்றி எங்கள் பிரச்சனையிலே இந்திரா காந்தி ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு இந்திரா காந்தியோடு அந்த வயது முதிர்ந்த அந்த அரசியலிலே ஒரு முதிர்ந்த நரியாக கருதப்பட்ட ஜூனியர்ஸ் ரிச்சர்ட் ஜேவதன ஜே ஆர் ஜேவதன உரசியது, இந்திரா காந்தியோடு முட்டுப்பட்டது எங்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. அங்கே இந்திரா காந்தி அப்படி பேச வைத்தது என்ன? அவருடைய ஈகோ. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இத்துடன் இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சிரேஷ்ட சட்டத்திறனி, மூத்த அரசியல்வாதி திரு என் ஸ்ரீகாந்த் அவர்கள். எமது அழைப்பை ஏற்று வருகின்றமைக்கு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப்போகும் நாங்கள் புலேந்திரன், சுலக்ஷன் மற்றும் தேவராஜ். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.